ஆதி அனி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் என்ன திடீர்னு வந்திருக்க சொல்லு எல்லாம் உங்களை பார்க்க தான் அனி நீங்க எப்படி இருக்கீங்க அண்ணன் எப்படி இருக்காரு ஆனந்த் அண்ணனியால எப்படி இருக்காங்க எல்லாம் நல்லா இருக்காங்க மேல ரூம்ல தான் ரெண்டு பேரும் இருக்காங்க சரி மாமா அத்தலாம் எப்படி இருக்காங்க எல்லாரும் நல்லா தான் இருக்காங்க அனி கோயிலுக்குலாம் போயிட்டு வந்திருக்க போல ஆமா அனி வீட்ல இருந்து கிளம்பி வந்தேன் வர வழியில கோவிலை பார்த்தேன் சரின்னு அப்படியே போய் அர்ச்சனை பண்ணிட்டு நேரா இங்க வரேன் சரி சரி என்ன அனி நான் ஏன் கோவில் போன எதுக்கு போனன்னலாம் கேட்கவே மாட்டீங்களா சரி சொல்லு எதுக்கு போன அனி அந்த பாகிரதி தான் தலையில அடிபட்டு போலீஸ் கையில சிக்கிட்டால ஆமா அது எப்படி உனக்கு தெரியும் எனக்கு தெரியும் அனி எனக்கு மட்டும் இல்ல டிவி நியூஸ் பேப்பர்ல எல்லாத்துலயும் இதே விஷயம் தான வந்துட்டு இருக்கு எல்லாரும் இத பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க அவளுக்கு தலையில அடிபட்டு பழசெல்லாம் மறந்து போச்சுன்னு வர சொல்றாங்க அதான் வர வழியில கோவிலுக்கு போனப்போ அவளுக்கு பழசெல்லாம் சீக்கிரமே ஞாபகத்துக்கு வரணும் போலீஸ்ல அவ எல்லா உண்மையும் சொல்லணும்னு வேண்டிட்டு வந்த நீ எடுத்துக்கோங்க ஆறி இருக்கா உனக்கு தெரியும்ல கேக்குற ஆறி இருக்கா அவ குணமாவணும் அவ கண்ணை திறக்கணும்னு நீ எதுக்கு அவளுக்காக சாமி கிட்ட போய் வேண்டிட்டு வந்த அனி ஏ என்னாச்சு இப்ப அவ எதுக்காக குணமாவணும் நீ எதுக்கு போய் அவ குணமாவணும்னு வேண்டிட்டு வந்திருக்க அவ குணமாவ கூடாதுன்னு நானே இங்க தத்தளிச்சிட்டு இருக்கேன் ஏ அனி அவ குணமானதன போலீஸ் அவள விசாரிக்க முடியும் அப்பதானே போலீஸ் கிட்ட அவ உண்மையை சொல்லுவா அவ உண்மையை சொன்னதன போலீஸ்க்கு உங்க மேல இருக்கிற சந்தேகம் போகும் அதுக்கு தான் அவ குணமாகணும்னு நான் வேண்டிக்கிட்டேன் அதுக்கு நீங்க ஏன் இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க சொல்லுங்க அண்ணி பாகிரதி குணமாக கூடாது நீங்க ஏன் நினைக்கிறீங்க சொல்லுங்க அண்ணி பாகிரதி குணமாக கூடாதுன்னு ஏன் நினைக்கிறீங்க ஏய் ஆர்த்தி இப்போ வந்த எப்படிடா இருக்க என்ன அண்ணி கூட ஏதோ காரசரமா விவாதம் பண்ற மாதிரி தெரியுது அண்ணா நான் அண்ணியை பார்க்கணும்னு வீட்டுக்கு வந்தேன் வரும்போது அப்படியே கோவிலுக்கு போயிட்டு வந்தேன் அந்த பாகிரதி சீக்கிரம் குணமாகணும் அப்பதான் போலீஸ் புடிச்சு அவளை உள்ள போடும் அப்பதான் போலீஸ்க்கு அன்னிமல் இருக்கிற சந்தேகம் தீரும்னு வேண்டிட்டு வந்து பிரசாதம் கொடுத்தா அன்னி அத வாங்காம நீ எதுக்கு பாகிரதி குணமாகணும்னு வேண்டிட்டேன்னு சொல்லி என்ன திட்டறாங்கன்னு அதுதான் எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது அது ஒண்ணு இல்லம்மா அவளே ஒரு கிரிமினல் அவ இருந்த என்ன செத்த என்ன அதான் கவிதா கொஞ்சம் டென்ஷன் ஆயிருக்கு ஏனா அந்த பாகிரதி கிரிமினல்னு எனக்கும் தெரியும் ஆனா அந்த போலீஸ் நம்ம அன்னிமலை சந்தேகப்பட்டுட்டு இருக்காங்கன்னு இந்த பிரச்சனையில இருந்து அண்ணி வெளியில வரணும்னா அந்த பாகியரதி உண்மையை சொல்லணும் அதான் அவளுக்கு பழைய ஞாபகம் எல்லாம் வரணும்னு நினைச்சேன் மத்தபடி அவ குணமாகி நல்லா இருக்கணும்ல நான் நினைக்கல அவ என்ன என் சொந்த காரியா விடு ஆர்த்தி நீ நல்லதுக்கு தான் வேண்டிட்டு வந்திருக்க உன் அண்ணி ஏதோ டென்ஷன்ல இருந்திருப்பா அதனாலதான் உன் அப்படி சொல்லியிருப்பா கவிதா நீ நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு தான கோயில் போயிட்டு வந்திருக்க இந்த பிரசாதத்தை வாங்கிக்கோ வாங்கிக்கோ சாரி ஆர்த்தி நான் வேற ஏதோ டென்ஷன்ல இருந்தேன் அதான் கோச்சிக்காத அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பரவாயில்ல அண்ணி நான் நல்லா வேண்டிக்கிட்டு வந்திருக்கேன் நீங்க வேணா பாருங்க சீக்கிரமா அந்த பாகிரதி குணமாகி போலீஸ் கிட்ட வாக்கு மூலம் கொடுத்துருவா நல்லவங்க வாக்கு பொய்யாகாத அண்ணி ஆமா ஆர்த்தி என்னன்ன சீக்கிரமே நீங்க எல்லா பிரச்சனையில இருந்தும் வெளியில வந்துருவீங்க அண்ணி கவலையே படாதீங்க ஆர்த்தி வந்ததுல இருந்து அண்ணி கிட்ட பேசிட்டு இருந்தா இப்படி மேல அண்ணி ஆனந்த் இருக்காங்க நீ வந்திருக்கேன் தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க போய் பாரு முதல்ல அவங்களை போய் பார்த்துட்டு வரேன் நான் போய் பார்த்துட்டு வரேன் அண்ணி கவிதா என்னது இது ஏன் இப்படி எல்லா விஷயத்துக்கும் உணர்ச்சி வசப்படுறேன்
பாகீரதி பத்தி நம்ம வீட்டுல என்ன சொல்லி வச்சிருக்கோன்னு உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? அப்புறம் ஏன் தேவையில்லாம ஆர்த்தி மேல கோவப்படுற? இல்லங்க, ஆர்த்தி வந்து பாகீரதி குணமாகணும்னு சொன்ன உடனே எனக்கு அப்படியே படபடப்பு அதிகமாயிடுச்சு. இது பார் கவிதா, தானத்திலே பெரிய தானம் நிதானம் தான். யார் யார்கிட்ட எப்போ எப்படி பேசணும்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசணும். இந்த நேரத்திலையும் நாம நம்ம வார்த்தையை தப்பா விடவே கூடாது. நம்ம வீட்டில் இருக்கிறவங்க மட்டும் இந்த உண்மை தெரிஞ்சதுன்னா, ஐயோ, அதை நினைச்சாலே நெஞ்செல்லாம் பதறது. இது பார், அதனால நாம தான் கொஞ்சம் கவனமா இருக்கணும். கண்ணை முடிக்கிட்டு கம்பி மேலே நடக்கிற மாதிரி நாம ஒரு விஷயத்துல மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கோம். தவறணும், கீழே விழுந்து சிதறிடும். என்ன புரியுதா? புரியுதுங்க. நான் இனிமே என் டென்ஷனை கொஞ்சம் குறைச்சிக்கிறேன், கவனமா இருந்துக்கிறேன். சரி, ரிலாக்ஸ் ஆகிட்டு ஆர்த்தி வந்திருக்கால ஒரு காஃபி போட்டு கொடு. ஓமா, என்னமாக்கா, நாம பாட்டுக்கு ஸ்டுடியோக்கு போறோம். நாம கேட்டா அவங்க இந்த போட்டோ எங்க ஸ்டுடியோல தான் எடுத்ததுன்னு ஒத்துப்பாங்களா? எந்த ஸ்டுடியோல தான் இந்த போட்டோவை நான் தான் எடுத்தேன்னு ஒத்துப்பாங்க சொல்லு. அவங்கள கேக்குற விதத்துல கேட்டா இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நான் பிளான் பண்ணி வச்சிருக்கேன், வா போய் கேக்கலாம். என்ன விஷயம் சார்? இந்த போட்டோஸ் எல்லாம் கொஞ்சம் பாருங்களேன். என்னமா இது? இது இவங்களுக்கே தெரியாத மாதிரி எடுத்த போட்டோ மாதிரி இருக்கு. ரொம்ப தப்பா இருக்குதே. எங்கம்மா, எங்க எடுத்தாங்க இது? சார், அது என்னோட ஹஸ்பண்ட். அந்த பொண்ணு எங்க சொந்தக்கார பொண்ணு. அவளுக்கு இவரு ஹெல்ப் பண்ண போகும்போது யாரோ ஒருத்தவங்க தப்பா காட்டணும்னு நினைச்சு இந்த மாதிரி போட்டோ எடுத்திருக்காங்க சார். அதனால இந்த தப்பான போட்டோ எடுத்தது யாருன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்காக தான் சார் நான் இங்க வந்திருக்கேன். என்னமா என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? என்ன விளையாடுறியா நீ? இந்த மாதிரி வீடு வீடா போய் தப்பா போட்டோ எடுக்கிற வேலையெல்லாம் எங்க வேலை கிடையாது, புரியுத? சார் ப்ளீஸ் சார், ஒரு நிமிஷம். நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க சார். நீங்க எடுத்தீங்கன்னு நான் சொல்ல வரல. ஆனா இது என்னோட வாழ்க்கை பிரச்சனை சார். உங்ககிட்ட ஒரு உதவி கேட்டுதான் நான் இங்க வந்திருக்கேன் சார். இந்த போட்டோவை வச்சு இதை எங்க எடுத்திருக்காங்க, இத எந்த கடையில பிரிண்ட் போட்டிருக்காங்கன்னு கொஞ்சம் கண்டுபிடிச்சு சொல்ல முடியுமா சார்? சார் ப்ளீஸ் சார், இதுக்கு பின்னாடி டிஜிட்டல் பிரிண்டர்ஸ்னு ஒரு ஒரு வார்த்தை மட்டும் போட்டிருக்கு. ஆனா அட்ரஸ் என்னன்னு தெரியல சார். அதான் இதை பிரிண்ட் போட்ட ஸ்டுடியோவை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியல சார். பொதுவா போட்டோ கொடுத்தா சீல் போட்டு அட்ரஸ் எழுதி தான் கொடுப்போம். ஆனா அது மாதிரி இதுல எதுவுமே இல்லையம்மா, எப்படிமா இதை வச்சு கண்டுபிடிக்கிறது? அதான் சார், எங்களுக்கும் என்ன வழின்னு தெரியல. அதனாலதான் சார் உங்ககிட்ட வந்து கேக்குறோம். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார் ப்ளீஸ். இந்த பாருமா, ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன். போட்டோ ஸ்டுடியோ வச்சிருக்கிற எங்களை மாதிரி ஆளுங்க யாரும் இந்த மாதிரி தப்பான போட்டோவெல்லாம் எடுக்க மாட்டோம்.
ஏன்னா இந்த மாதிரி இல்லீகலான போட்டோ எடுத்தா போலீஸ் கேஸ் அது இதுன்னு பெரிய பிரச்சனை வந்துருமா? ஸ்டுடியோவை சீல் கூட வச்சிருவாங்கம்மா. இத வேற யார் எடுத்துப்பாங்க சார்? அம்மா கண்டிப்பா பர்சனலா போட்டோ எடுக்கிற யாரோ ஒருத்தர தான் போட்டோகிராஃபரா பிடிச்சி ரொம்ப அதிகமா பணம் கொடுத்து இந்த மாதிரி இல்லீகலா போட்டோ எடுக்க சொல்லிருப்பாங்க. சார் இத பர்சனல் போட்டோகிராஃபர் எடுத்துக்கலாம். அண்ணா பிரிண்ட் வந்து ஒரு கடையில தான் சார் போட்டுக்கணும். நீ சொல்றது கரெக்ட் தான்மா. இந்த போட்டோ எடுத்த போட்டோகிராஃபரோ இல்ல இந்த போட்டோவுக்கு சம்பந்தப்பட்டவங்களோ கண்டிப்பா ஏதோ ஒரு கடையில போய் தான் பிரிண்ட் போட்டுக்கணும். அந்த கடை தான் எதுன்னு உங்களுக்கு தெரியும் சார். அது சரிமா. சிட்டிக்குள்ள எத்தனையோ கடை இருக்கு. எங்க போய் பிரிண்ட் போட்டாங்கன்னு நான் எப்படிமா கண்டுபிடிக்க முடியும்? சார் பொதுவா நாம எந்த ஏரியால இருக்குமோ அதே ஏரியால தானே பிரிண்டும் போட்டுக்கணும். அதே மாதிரி அவங்க இந்த ஏரியால ஸ்டே பண்ணிருந்தா இங்க தான சார் போட்டோவை பிரிண்ட் போட்டுக்க முடியும். சார் இந்த ஏரியால மொத்தம் எத்தனை போட்டோ ஸ்டுடியோஸ் இருக்கு? அம்மா இந்த தெரு முனையிலேயே ஒரு கடை இருக்கு. புள்ளையார் கோயில் பக்கத்துல ஒரு கடை இருக்கு. அப்புறம் பக்கத்து தெருல பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல ரெண்டு கடை இருக்குமா. இதுல வேற ஏதாவது க்ளூ கண்டுபிடிக்க முடியுமா சார்? அம்மா இந்த போட்டோக்கு பின்னாடி இருக்கிற டிஜிட்டல் பிரிண்ட்க்கு பக்கத்துல ஒரு பார் கோடு இருக்கும். அது பொதுவா கடைகளுக்கு கொடுக்கிற தனி கோடு. இந்த போட்டோல இருக்கிற பார் கோடை ஸ்கேன் பண்ணி பாத்தீங்கன்னா கண்டிப்பா எந்த கடைன்னு ரொம்ப தெளிவா தெரிஞ்சிருமா. சில நேரம் இது ஸ்கேன் ஆகாம கூட போகும். உங்களுக்கு வேணா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓகேம்மா, நீங்க நினைச்சு போற காரியம் நல்லபடியா நடக்கணும். போயிட்டு வாங்க. ஓகே சார், தேங்க் யூ. சரிங்கம்மா. என்ன மகா இது? அவர்கிட்ட இவ்ளோ நேர பேசியும் எந்த டீடைல்ஸும் கிடைக்கலையே. நாம எப்படி எல்லா கடையிலயும் போய் கேட்க முடியும்? ஏய் நித்யா, அவர்தான் சொன்னார்ல இந்த பாஸ்வேர்டு ஸ்கேன் பண்ணி பார்த்தா தெரியும்னு. வா ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம், எப்படியும் கண்டுபிடிச்சலாம். வா. டாக்டர் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா? இல்ல சார், நாங்களும் எல்லா ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்து பார்த்துட்டோம். இவங்களுக்கு பழசு எதுவுமே ஞாபகத்துக்கு வரல. நேத்து கூட ஒரு ஸ்கேன் எடுத்தோம், அது கூட பழைய மாதிரி அப்படியே தான் இருக்கு. இல்ல டாக்டர், எனக்கு என்னமோ இவ கண்டிப்பா நடிக்கிறான் தான் தோணுது. அதுக்கான சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி இன்ஸ்பெக்டர் சார். நாங்க மெடிக்கல் ரீதியா நல்லா செக் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். டாக்டர் நீங்க என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ எனக்கு தெரியாது. இவளுக்கு பலசெல்லாம் ஞாபகம் வந்தே ஆகணும். இவ உண்மையை பேசி ஆகணும் சார். உங்க சிச்சுவேஷன் எனக்கு ரொம்ப நல்லா புரியுது. நாங்களும் எங்களால முடிஞ்ச அளவுக்கு பாத்துக்கிட்டு தான் இருக்கோம். போதும், உங்களால முடியல, நீங்க பார்த்த வரைக்கும் போதும். நீங்க வெளியே இருந்து வேற யாராவது ஸ்பெஷலிஸ்டா வர வைங்க. இவ நடிக்கிறாளா இல்ல உண்மையை பேசுறாளான்னு தெரிஞ்சாகணும். நாங்களே அந்த முடிவுல தான் சார் இருக்கோம். ஏற்கனவே ஒரு சைக்கோ தெரபிஸ்ட் கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கோம். அவரும் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வரேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனா அவரு வேற ஒரு கேஸ் விஷயமா மும்பை வரைக்கும் போயிருக்காரு. வந்த உடனே இங்க வந்துருவாரு சார். நாளைக்கு 11 மணிக்கு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வரேன்னு சொல்லியிருக்கிறாரு. அவரை வச்சு நம்ம இவங்களை தரவா செக் பண்ணிடலாம் சார். டாக்டர் வந்தாருன்னா செக் பண்ணுங்க, ட்ரீட்மெண்ட் கொடுத்து பாருங்க. இல்லைன்னா என்கிட்ட விட்டுருங்க. நான் ஷாக் கொடுத்தாச்சு இவன் நடிக்கிறாளா இல்லையாங்கன்னு கண்டுபிடிக்கிறேன். இவளுக்கு பழசெல்லாம் நான் ஞாபகம் வர வைக்கிறேன். என்ன சார் நீங்க எமோஷனலா என்னென்னமோ பேசுறீங்க. அந்த மாதிரி ரஃபாலாம் ஒரு பேஷண்ட்டை ட்ரீட் பண்ணக்கூடாது சார். நாளைக்கு வர்ற ஸ்பெஷலிஸ்ட் கண்டிப்பா இவங்களை செக் பண்ணி இவங்க நடிக்கிறாங்களா இல்லையான்னு கண்டுபிடிச்சிருவார். கண்டுபிடிச்சே ஆகணும் இன்ஸ்பெக்டர் சார். இல்ல நீங்க பேசுறதெல்லாம் கேட்டாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். பேசாம நான் யார் என்னன்னு கண்டுபிடிச்சு என்னை எங்க அம்மா வீட்ல கொண்டு போய் விட்டுருங்க சார். உங்களை பார்த்தாலே ரொம்ப பயமா இருக்கு சார். அடிச்சு மூஞ்சி சார். என்கிட்ட நடிக்கிறியா நீ? ஸ்பெஷல் டாக்டர் வரட்டும், அதுக்கப்புறம் உன் அம்மா வீட்டில் விடணுமா இல்லை மாமியார் வீட்டில் விடணுமாங்கிறத நான் முடிவு பண்ணுறேன். பெருமாள் போலாம்.
போங்க சிஸ்டர். ஒருவேளை நாளைக்கு ஸ்பெஷல் டாக்டர் வந்து செக் பண்ணா எல்லா உண்மையும் தெரிஞ்சிடுமே. பேசாம இங்கிருந்து எஸ்கேப் ஆயிட வேண்டியதுதான். ஏன்னா உண்மை தெரிஞ்ச அந்த இன்ஸ்பெக்டர் ரெண்டு நாளா நான் போய் சொன்னதுக்கு கண்டிப்பா உரிச்சு எடுத்துருவான். ஸ்பெஷல் டாக்டர் கண்டுபிடிக்கலனாலும் இவன் ஷாக் கொடுத்தே என்னை காலி பண்ணிடுவான் போல இருக்கே. இந்த இடத்துல இருந்து எவ்வளோ சீக்கிரமா போக முடியுமோ அவ்வளோ சீக்கிரமா போயிடணும். மகா, இந்த ஸ்டுடியோ தானே? ஆ, இதே கடை தான். இந்த பார் கோட் இந்த பின் நம்பர் தானே காட்டுச்சு? இந்த பின் கோட்ல இந்த ஒரு கடை மட்டும்தான் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு, அதனால கன்ஃபார்மா இந்த கடை தான். வா போலாம். என்னம்மா சொல்லுங்கம்மா, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? போட்டோ எதுவும் எடுக்கணுமா? இல்ல சார், எடுத்த போட்டோவை பத்தி கொஞ்சம் தெளிவுபடுத்தணும். என்னது, எடுத்த போட்டோவை பத்தி தெளிவுபடுத்தணுமா? ஏன், என்ன பிரச்சனை? தப்பா ஏதாவது எடுத்துட்டாங்களா? போட்டோலாம் சரியா தான் எடுத்திருக்காங்க, ஆனா தப்பான விஷயத்தை எடுத்திருக்காங்க, அதுக்காக தான் இங்க வந்திருக்கோம். இந்த போட்டோஸ் கொஞ்சம் பாருங்க. என்னம்மா இது, யார் இந்த மாதிரி போட்டோ எடுத்தது? சரி, எதுக்காக என் கடையில் வந்து இதெல்லாம் விசாரிக்கிறீங்க? இந்த மாதிரி போட்டோலாம் என் கடையில் எடுக்கிறது இல்லைம்மா. முதல்ல நீங்கள் கிளம்புங்கம்மா, கிளம்புங்க. இப்படிலாம் சொல்லி நீங்கள் எங்களை மழுப்பாதீங்க. இந்த போட்டோஸ் எல்லாமே உங்கள் கடையில் தான் எடுத்திருக்காங்க, உங்கள் கடையில் தான் பிரிண்ட்டும் போட்டிருக்காங்க. இங்கே பாருமா, நீ தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்க. நாங்கள் இந்த மாதிரிலாம் போட்டோ எடுத்து புழப்பு நடத்தோம்னா எந்த அவசியமும் இல்லை. எங்களுக்குன்னு தொழில் தர்மம் இருக்குமா, இந்த மாதிரிலாம் எங்களை பேசி அசிங்கப்படுத்தாதீங்க. ஓகே, ஆனா இதுல இருக்கிறது உங்க கடையோட பார் கோடு தானே? இதை நீங்க மறுக்கவே முடியாது. நாங்க அதை வச்சுதான் ட்ரேஸ் பண்ணி இங்க வந்திருக்கோம். இத உங்க கடையில தான் பிரிண்ட் போட்டிருக்காங்க, வேணும்னா பாருங்களேன். ஆமாம்மா, எங்க கடையில தான் பிரிண்ட் போட்டிருக்காங்க, ஆனா எங்க ஆளுங்க யாரும் எடுத்தது மாதிரி தெரியலையம்மா. அப்போ உங்க கடையில யாரும் உங்களுக்கே தெரியாம எடுத்திருக்காங்க. ஒரு நிமிஷம் இருமா, நான் என்ன ஏதுன்னு விசாரிக்கிறேன். செல்வா, வரல. இந்த போட்டோ எல்லாம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி பிரிண்ட் போட்ட மாதிரி இருக்கு. நம்ம ஆளுங்க யாரும் வீட்டுக்கு போய் போட்டோ எடுத்தாங்களா? அண்ணா, நான் மட்டும் தான் உள்ள வேலை பார்த்துட்டு இருக்கேன். அந்த வெட்டிங் ஆர்டர் ரெடி பண்ண சொன்னீங்களா, அதை ரெடி பண்ணிட்டு இருக்கேன். குமாரும் லீவ்ல தான் இருக்கான், வீட்டுக்கு போய் யாரும் போட்டோ எடுக்க வாய்ப்பு இல்லையண்ணா. அம்மா, நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த ஸ்டுடியோவில் இருந்து யாரும் ஃபோட்டோ எடுக்கலை, ஜஸ்ட் பிரிண்ட் போட்டிருக்காங்க, அவ்வளோதான். ஓகே, ஆனால் இதை பிரிண்ட் போட்டு வாங்கிட்டு போனது யாருன்னு எனக்கு கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியுமா? சொல்கிறேம்மா, அதில் எனக்கு என்ன இருக்குது? தப்பு பண்ணால் தானே பயப்படணும். பில்புக்கு பார்த்தா அவங்க யார் என்னென்னு அவங்கள பற்றி எல்லாமே தெரிஞ்சிட போகுது. செல்வம், அந்த பில்புக்கு எடு. தோணு அம்மா, இது 10x12 சைஸ்மா. இந்த ஒரு வாரத்துல யார் யாரு பிரிண்ட் போட்டிருக்காங்கன்னு நான் பார்த்து பேர் சொல்றேன். பதிமூணாம் தேதி யார் யாரு பிரிண்ட் போட்டிருக்காங்கன்னு சொல்றேம்மா. கொஞ்சம் இருங்க, எல்லாத்தையும் தெளிவா சொல்றேன். கார்த்தி, சிவகுமார், விசாலம், சங்கர். சார், மூணாவது பேரு என்ன சொன்னீங்க? விசாலம்னு சொன்னேன்.